subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். போன கிளாஸ்ல நாம வந்து நெட்வொர்க் எடிட்டர்ல எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். அது இந்த கிளாஸ்ல நாம என்ன பண்ணலாம்னா நெட்வொர்க் எடிட்டர்ல வந்து எப்படி வந்து ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டை மெர்ஜ் பண்றது, எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்டு உள்ள கனெக்ஷனை வந்து எப்படி வந்து பிரேக் பண்ணுறது, எப்படி வந்து ரெண்டுத்தையும் வந்து நோட ரெண்டு நோடையும் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ எப்படி ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து மெர்ஜி, கனெக்ட், டிஸ்கனெக்ட் இந்த மூணுத்தை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்ஒர்க் எடிட்டரில் போயிட்டு டேப் எழுத்திடுங்க. ஜியோன்னு அடிச்சிங்கன்னா ஜியோமெட்ரி வந்துடும். என்டரு, லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜியோ வந்து பிளேஸ் ஆகிடும். ஜியோமெட்ரிக்குள்ளே போயிட்டு திருப்பி டேப் அழுத்திட்டு ஸ்பியரை இது பண்ணிங்கன்னா என்டரு, லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக் அழுத்தினீங்கன்னா பிளேஸ் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா அதே மாதிரி டேப் அழுத்திட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். அதே மாதிரி என்டர் அழுத்திட்டு லெஃப்ட் கிளிக் அழுத்தினீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த நோடை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எங்கள் தள்ளி அந்த டிரான்ஸ்ஃபார்மை நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோடனே நம்மளுக்கு இந்த ஹேண்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஹேண்டில் வச்சு நம்ம அந்த ஓரத்தில் தள்ளி வச்சிட்டோம். இப்போ வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். வந்து டேப் அழுத்திட்டு பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பாக்ஸ் வந்துடும். என்டரு, லெஃப்ட் கிளிக் அழுத்தினீங்கன்னா பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம போன கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா கோஸ்ட் வியூன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் விசுவலைஸ் பண்ணுறதுக்காக. இந்த பாக்ஸை வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறதுக்காக கோஸ்ட் வியூன்னு ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போ இதை சில இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேர் மட்டும் தெரியுது. இது ஸ்பேர் மட்டும் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ இதே இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம வச்சுருக்க பாக்ஸும் தெரியணுங்கிறது தேவை. நம்ம என்ன சொன்னால் டெம்ப்ளேட் வியூன்னு ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கோஸ்ட் வியூக்கு வந்து நம்ம வந்து கோஸ்ட் வியூ வந்து அந்த டெம்ப்ளேட் இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கோஸ்ட் வியூ வந்துடும். இப்போ கோஸ்ட் வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த கோஸ்ட் வியூ இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா மெர்ஜ் பண்ணணும். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே சீனுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறது எதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மெர்ஜின் ஓடு தேவைப்படுது. இப்போ இந்த கோஸ்ட் சீன் இல்லாமல் டைரெக்டாக எனக்கு இந்த கியூபும் ஒரே சீனில் வேணும், ஸ்பியரும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டே சேர்த்து மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜி வந்து மெர்ஜின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ வந்து டேப் அழுத்திட்டு மெர்ஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மெர்ஜி வந்துடும். ரைட் கிளிக் என்டர் கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிளேஸ் ஆகிடும். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மையும் டிரான்ஸ்ஃபார்மோட வந்து இங்கே மெர்ஜோட கனெக்ட் பண்ணிடுங்க. பாக்ஸ்னோட இதேமாரி மெர்ஜோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே ஆகிக்கான. இது இதை வந்து அழுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆகும். வியூ போர்ட்டில் ஆரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்துடும். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, நான் டைரெக்டாக பண்ணிக்கிறேன், ஷார்ட்கட்லாம் வேணாம்னா இப்போ வந்து இது மட்டும் இருக்குது. இதை நீங்கள் ரெண்டே மெர்ஜ் பண்ண ஆப்ஷன் மெர்ஜிக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண மெர்ஜியை வந்து டிஸ்பிளே பண்ண மெர்ஜ் பண்ண ஆப்ரேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணோம்னா இந்த ப்ளூவை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இதில் வந்துடும். இப்போ ரெண்டுமே ஒரே இதில் இருக்கா. இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம வந்து இன்னொரு இது எடுத்துக்கலாம். இன்னொரு கிரிட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து டேப் அழுத்திங்க. டேப் அழுத்திட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா கிரிட் வந்துடும். ஸோ கிரிட்டை பிளேஸ் பண்ணிக்கலாம். கிரிட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாமா. இப்போ வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ட் அழுத்திட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி பின்னாடி எடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். பேன் பண்ணுறது அதே மாதிரி தான். பேன் பண்ணுறப்போ ஆல்ட் அழுத்திட்டு சென்டர் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா பேன் ஆகும். இப்போ பேன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே வந்து இந்த கிரிட்டு மேலே நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வந்து ஒரு டியூப் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேப் அழுத்திங்க. டியூப் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். என்டரு, லெஃப்ட் கிளிக்கு அமிச்சிங்கன்னா பிளேஸ் ஆகிடும். இப்போ உள்ள இப்போ வந்து மொத்தம் 4 ஆப்ஜெக்ட்டு, 4 இது இருக்குது. ஒரு கிரிட்டு, 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டியூபுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு வச்சுக்கலாம். டியூபுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு டியூப்பை தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ வந்து டேப் அழுத்திங்க, டிரான்ஸ்ஃபார்ம்
ட்ரான்ஸ்ஃபார்ம் அடிச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடும், என்ட்ரு கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இந்த நோட் வந்து இதோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஐக்கான் ஆன் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், ஏன்னா இந்த இதில் பாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஹேண்டில் பிடிச்சி அடையாங்க கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இப்போ வந்து டியூப் இருக்குது. இப்போ எல்லா எல்லா சீனுமே ஒரே இதில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்போ பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மெர்ஜ் யூஸ் பண்ணணும். மெர்ஜ் யூஸ் பண்ணணுமா? ஆல்ரெடி ஒரு மெர்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ புதுசாக இன்னொரு மெர்ஜ் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லா சீனையும் ஒரே இதில் கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மெர்ஜ் யூஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ டேப் அழுத்திங்க, டேப் அழுத்தி மெர்ஜ் மெர்ஜ் இருக்கா, என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ரைட் கிளிக், சாரி லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் கிளிக் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ப்ளேஸ் ஆகிடும் உங்கள் நோடு எடிட்டருக்குல. இப்போ வந்து அந்த கிரிட்டை வந்து நீங்கள் மெர்ஜோட கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மையும் மெர்ஜோட கனெக்ட் பண்ணிடுங்க. மெர்ஜோட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன, ரெண்டு மெர்ஜ் இருக்குது. இப்போ வந்து இந்த மெர்ஜ் இந்த ஷார்ட்கட் வந்து ஆறு ஆறு. இந்த டிஸ்பிளே வியூவில் வந்து நீங்கள் அதை பார்க்கணுன்னா ஆறு வந்து ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு காமிக்கும், நம்ம ஸ்பியரையும் க்யூபையும். அதே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரிட்டையும் அந்த டியூபையும் காமிக்கணும்னா ஆறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மெர்ஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நம்ம வச்சுருக்க வியூ வந்து வரும். இப்போ வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் அந்த கோஸ்ட் எடுத்துருங்க, கோஸ்ட் வியூ ஆனில் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த வியூ காமிக்குது, இது கொஞ்சம் தப்பாக இருக்குல்ல. இது நம்ம என்ன பண்ணலாம்னா, இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் வந்து இங்கே வருது. ஸோ ஓகே, நம்ம மொத்தம் மெர்ஜ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு மெர்ஜ், இப்போ வந்து இது ரெண்டும் ஒரு மெர்ஜில் இருக்குது, இது ரெண்டும் ஒரு மெர்ஜில் இருக்குது. மொத்தமாக மூணாவது ஒரு மெர்ஜ் ஆட் பண்ணிவிட்டு டேப் அழுத்திங்க, டேப் அழுத்திட்டு மெர்ஜ், இன்னொரு மெர்ஜ் அடிச்சிங்கன்னா இன்னொரு மெர்ஜ் வந்துடும். ஸோ வந்து மூணாவது ஒரு மெர்ஜ். இப்போ இந்த மெர்ஜை வந்து இங்கே, இந்த மெர்ஜை இங்கே, ரெண்டையும் சேர்த்து ஒரு மெர்ஜாக கனெக்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ இதோட ரெண்டு ஆப்ஷன் வந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த மொத்தமாக உள்ள மெர்ஜ் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து விசிபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எல்லாம் கிரிட் இருக்கா, மூணு ஆப்ஜெக்ட் ஒரு கிரிட் இருக்கா, கரெக்டாக? இப்போ இது இது மாதிரி தான் நம்ம வந்து மொத்தமாக மெர்ஜ் பண்ணுறது ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும். ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தாச்சு ஃபுல்லாக, எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, ஒரு ஆப்ஜெக்ட்டையும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டையும் ஒரே சீனில் எப்படி மெர்ஜ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இந்த நோடை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஷார்ட்கட் வந்து ஒய், ஒய்யை எழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டர் மாதிரி ஒரு ஐக்கான், ஒரு இது வந்து கர்சர் மாதிரி ஒன்று வந்துடும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி எந்த நோட கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுமோ அதை எழுத்தீங்கன்னா அதை மேலே அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதே வந்து திருப்பி ஜாயின் பண்ணுறோம்னா நீ நார்மலாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும், ஒய்யை அழுத்தி தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இது வந்து நீங்கள் வேறு ரெண்டு ரெண்டு மொத்தம் இதுக்கு மூணு மெத்தட் இருக்குது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எப்படின்னா சிசர் மாதிரி ஒய் ஷார்ட்கட் அழுத்தி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து சைடில் ஆப்ஷன்ஸ் வரும், ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். இல்லை எனக்கு இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணானா, இது இன்னொரு மெத்தடு அதையும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த மெர்ஜ் இப்படி இருக்கா, அந்த மெர்ஜ் வச்சுக்குவோம், இதை டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். மூணு இதில் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான். எப்படின்னா லெஃப்ட் கிளிக் அழுத்திட்டு இப்போ இது கனெக்டில் இருக்குது, இது கனெக்டில் இருக்குது, இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி தான் ஆக்சுவலாக இருந்தது. இப்போ என்னென்னா லெஃப்ட் கிளிக் அழுத்திட்டு சும்மா அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்படி சிம்பிளாக ஷேக் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். திருப்பி கனெக்ட் பண்ணுறோன்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். டிஸ்கனெக்ட் பண்ணுறோன்னா ஷார்ட்கட் ஒய் அழுத்தி டிஸ்கனெக்ட், ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பார்த்தாச்சு, எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து இது ஏன் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு க்வெஸ்சன் வரும். எதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோம்? நான் டைரெக்டாக வந்து இந்த ஸ்பியரை வந்து இங்கே இருக்க ஸ்பியரை வந்து நான் இப்படியே நான் வந்து மூவ் பண்ணிடுவேனே, இப்போ சென்டரை நான் இப்படி மூவ் பண்ணிப்பேனே கீழே, இல்லை இப்படி நான் இதுலேயே எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணிப்பேனே அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். எதுக்காகனா நம்ம இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே உங்களுக்கு வந்து தள்ளி வச்சுருக்கோம், இந்த ஓரத்துக்கு தள்ளி இருக்குமா. இப்போது நீ இதை வந்து இந்த ஸ்பியர் வந்து வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மாடல், 3D மாடல் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஒரு கேரக்டரோ அல்லது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஏதாவது ஒரு மாடல் வந்து பெருசாக ரெடி பண்ணுறீங்க, டைம் அது வந்து தனியாக ரெடி ஆகிட்டு இருக்கு, நீங்கள் அதுவரை சாம்பிள் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த மாடலை ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது.
இந்த ஸ்பேரை நீங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபைல் கேட்ச், ஃபைல் இம்போர்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபைல் நோடு ஒன்று இருக்கு, அதை வந்து நீங்க இங்க இம்போர்ட், இங்க வந்து அந்த இதை இம்போர்ட் பண்ணி டேப் அழுத்தி இது பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஃபைல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா, நீங்க புதுசாக கிரியேட் பண்ற 3D மாடலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஸ்பேருக்கு பதிலாக வேற மாடலை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீ எந்த இடத்துல அதை பொசிஷன் பண்ணிருந்தீங்களோ, எந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேல் பண்ணி எப்படி வச்சிருந்தீங்களோ, எந்த ஒரு ஆல்டர் பண்ணியிருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மில் தான் அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு இதுலேயுமே அஃபெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எதை வேணாலும் இங்கே மாற்றிக்கலாம். நீ இப்போ எதை இங்கே மாற்றினாலும் அது வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிடும் கரெக்டாக, எங்கே பொசிஷன் பண்ணியிருந்தீங்களோ அங்கே. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் நோட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் இதை அழுத்து நீங்கள் என்ன வச்சு உங்களுக்கு தெரியும், சென்ட்ரலாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி இம்போர்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் நோடு யூஸ் பண்ணி தான் இதை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை தள்ளி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாடல் ரீப்ளேஸ் பண்ணணும், இப்போ அப்பா தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது டிரான்ஸ்ஃபார்ம் நோடு யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம் நோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை தள்ளி வச்சு யூஸ் பண்ணப்போ வேறு நோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களோ அதே அங்கேயே பிளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எதையும் மாற்ற தேவையில்லை. திருப்பி வந்து ஸ்கேல் பண்ணுறதோ, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல திருப்பி வைக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து குடின் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே நோட் எடிட்டர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே தான் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் தான் இங்கே நம்மளுக்கு வியூ போர்ட்டில் தெரியும். ஸோ வந்து நெட்ஒர்க் எடிட்டர் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம நெட்ஒர்க் எடிட்டர் வந்து 3 கிளாஸாக போயிட்டுருக்கு, இன்னொரு கிளாஸ் கூட வரும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஸோ வந்து நெட்ஒர்க் எடிட்டர் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து எஃபெக்டிவாக இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து எஃபெக்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இது எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கோன்னா, உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்க எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இது யூஸ் ஆகுது தெரிஞ்சுக்க உங்களுக்கு வந்து நீங்களே உங்களுக்கு ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் எந்த ஒரு மாடல் வேணாலும் இங்கேயே நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து சிமுலேட்லாம் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் எடிட்டரில் வந்து டீப்பாக கிளாஸ் போயிட்டுருக்கு, சின்ன சின்ன விஷயமா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து போக போக அப்படியே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். வேறு ஏதாவது டவுட் இதில் நம்ம இப்போ சொல்லி கொடுத்ததில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அது என்னன்றதை கிளியராக சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம்.